தெரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பெண்களுக்கான சட்டங்கள் இருபத்தி ஏழு பாதுகாப்பு ஆணை மீறப்பட்டால் பாதிக்கப்பட்ட பெண் பாதுகாப்பு அலுவலர் அலுவலரின் உதவி நாட வேண்டும் அடுத்து அந்த அலுவலர் காவல்துறையின் உதவியை பெறுவதன் மூலம் உடனடியாக அந்த பெண்ணை பாதுகாக்கலாம் பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையிடம் புகார் செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் காவல்துறை இந்த புகாரை பெற்றவுடன் இதை பிடி ஆணை இல்லாமல் கைது செய்யக்கூடிய குற்றமாக கருதி நடவடிக்கை எடுப்பது கடமையாகும் பாதுகாப்பு ஆணை மற்றும் இடைக்கால பாதுகாப்பு ஆணை பிறப்பிக்கப்பட்டால் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க வேண்டும் பாதுகாப்பு ஆணையை எதிர்மனுதாரர் மீறினால் அதற்கு என்ன தண்டனை பாதுகாப்பு ஆணை அல்லது இடைக்கால பாதுகாப்பு ஆணையை மீறினால் அது பிடி ஆணையின்றி கைது செய்யப்படக்கூடிய ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாகும் மேலும் குற்றம் நடைபெற்று இருக்கிறது என்பதை உறுதி செய்ய பாதிக்கப்பட்ட நபரின் சாட்சியம் மட்டுமே போதுமானது மனுதாரருக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது இருபது ஆயிரம் அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதித்து ஆணையிடலாம் தொடர்ச்சி நாளை வரும்